விவசாய கூட சந்தேகம் வருது. இப்போ யூரியா பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 35 கிலோ பயன்படுத்தலாம்னு சொல்லி சொல்றாங்க பயிருக்கு. இந்த 35 கிலோ யூரியாவை ஒரு விவசாயி பயன்படுத்துறதுனா அது பக்கத்தில் உள்ள விவசாயி வளர்ச்சி அதிகமாக இருக்குங்கிற பட்சத்தில் அவர் 70 கிலோ பயன்படுத்தவும் தயாராக இருக்கார். ப்ளஸ் ரசாயன உரங்கிறதுனால இது பாதிப்பு ஏற்படுத்துது. இப்போது இயற்கை உரங்களில் ஒரு 50 கிலோ பேக்கில் 23 கிலோ நைட்ரஜன் சோர்ஸ் ஏற்படுத்துறதுக்கு ஏதாவது டெக்னாலஜி இருக்கா, இல்லை அது பண்ணுறது சரியாக தவறா, அதை கொஞ்சம் விளக்குறீங்க நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ரசாயன உரத்தில் 41 மூட்டை யூரியாவில் 23 கிலோ யூரியா சத்து இருக்கு, அது மாதிரி இயற்கை உரத்தில் இருக்கான்னு கேட்டு தம்பி. அதாவது 1 மூட்டை யூரியாவில் 23 கிலோ நைட்ரஜன் இருக்கு, ஆனால் அதில் வேற சத்து இல்லை. ஆனால் ஒரு இயற்கை உரத்தில், அதாவது சாதாரணமாக மண்புழு உரத்தை எடுத்துக்கிட்டோம்னா, அந்த மண்புழு உரத்தில் எத்தனை பர்சன்ட் உங்களுக்கு தெரியுமாம்மா நைட்ரஜன் எவ்வளோ இருக்குன்னு தெரியுமா? கிட்டத்தட்ட 3% தான் மண்புழு உரம், மண்புழு உரத்தில் நைட்ரஜன் இருக்கு. ஆனால் அதே 3% பொட்டாஷ் இருக்கு, 2.5% பாஸ்பரஸ் இருக்கு, அதில் போரான் இந்த 16 சத்துக்கள் சொந்தம் இல்லை, அதையும் கடந்து 23 வகையான சத்துக்கள் இருக்கிறதா நம்ம கோவை வேளாண் பல்கலைக்கழகம் சொல்லுது. ஆக உணவில் என்ன சொல்லுவோம், சரிவிகித உணவுன்னு சொல்லுவோம். சத்துணவுன்னு சொல்கிறாங்கல்ல, அது வேற ஒன்றும் இல்லை, சரிவிகித உணவு. அதே மாதிரி இந்த உரங்கிறத இயற்கை உரங்கள் எல்லாமே சரிவிகிதமான உரம். இயற்கை உரத்தில் எதுவுமே தனிப்பட்ட ஒரு சத்துக்கு தனிப்பட்ட சத்துக்கு தனிப்பட்ட பயிரோ உரமோ இல்லை, எல்லாத்திலையும் எல்லாமே இருக்கும்.